ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையில் தான் அந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு பத்தொன்போது விதமான டைப்பில் வந்து போஸ்டிங் இருக்குது ஸோ டிக்கெட் வழங்கும் பணியிலேருந்து ஒரு பத்தொம்போது டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினா நீங்கள் வந்து மினிமம் வந்து எயித்து நீங்கள் பாஸ் பண்ண நீங்கள் டென்த்து டிப்ளமோ டிகிரின்னு வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு போஸ்டிங்குமே வந்து இருக்குது சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஆறுநூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாவும் இதுக்கு எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக வந்து நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கும் பர்மன் கவர்மெண்ட் ஜாப் தான் தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கை ஸோ இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமய அறநிலைத்துறையில் தான் இந்த வேலை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து ஒரு பத்தொம்பது டைப்பில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் கேட்டகரி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வழக்கு எழுத்துருங்கிற கேட்டகிரி சீட்டு விற்பனையாளர் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் கொடுக்கக்கூடிய வேலை அதுக்கப்புறம் வந்து அலுவலக உதவியாளர் கேட்டகிரி ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா ஒரு பத்தொம்பது டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது ஸோ இதுக்கு வந்து பாருங்க சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் ஒரு சில கேட்டகிரிக்கு வந்து பார்த்தோன்னா பதினஞ்சாயிரத்து ஏழ்நூறுலேருந்து உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்கும் இந்த மாதிரி வந்து போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரியுமே கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க வேகன்சி வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி இதுக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க கல்வி தகுதினா நீங்கள் வந்து இப்போ இளநிலை உதவியாளருக்கு அப்ளை பண்ணால் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றுருந்தா விண்ணப்பிக்கலாம் அதே வந்து நீங்கள் வழக்கு எழுத்துறனா வந்து பத்தாம் பகு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றுருந்தா விண்ணப்பிக்கலாம் ஸோ அலுவலக உதவியாளர்னா வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தா விண்ணப்பிக்கலாம் இந்த மாதிரி வந்து தமிழ்ல படிக்க தெரிஞ்சவங்க வந்து நீங்கள் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணாலும் சரி நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் டிகிரி முடிச்சுனா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து ஒரு பத்தொம்போது டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த கேட்டகரிக்கு நீங்கள் வில்லிங்கோ அதுக்கான போஸ்டிங் தகுந்த மாதிரி நீங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து நிபந்தனைகளை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க வயது வரும்போது பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் அதிகபட்சமும் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்து மதத்தை நீங்கள் சார்ந்தவராக இருக்கணும் இறை நம்பிக்கை உடையவராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் வந்து பாருங்கள் கீழேயே வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்குது இதில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஒட்டி உங்களோட விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் இடத்துல உங்களோட பதவி எந்த பெயருக்கு நீங்கள் எந்த பதவிக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியோட பேர் ஸோ உங்களோட இருந்து தந்தை பேர் பிறந்த தேதி இந்த மாதிரி வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஜெராக்ஸில் வந்து சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் சைடே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் ஸோ செல்ஃப் அட்ரெஸ் சொல்லுவோம் அதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அட்டாச் பண்ணி வந்து பாருங்கள் இதுலேயே வந்து உங்களுக்கு அட்ரஸ்மே இருக்குது இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் ஃபைவ்ல வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ எல்லா போஸ்டிங்குமே நீங்கள் வந்து வில்லிங்காக இருக்கிறீங்க எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து பார்த்திங்கனா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் இணைச்சு விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் இடத்துல வந்து எந்த பதவியோ அந்த பதவியோட பெயர் போட்டு ஸோ நீங்கள் தனித்தனியாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டீட்டெயிலாக வந்து இந்த நிபந்தனைகளில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு தான் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் வில்லிங்க இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக வந்து நேர்முக தேர்வு மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்